பள்ளிகளில் காலை உணவு வழங்குவதால் அந்த நாட்டு மாணவர்கள் கற்றல் திறன் மேம்படுவதாகவும் மாணவர் வருகை அதிகரிப்பதாகவும் பல ஆய்வு முடிவுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. மேலும் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு காலை உணவு திட்டத்தின் தேவை அதிகரித்துள்ளது என்றே ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது பிள்ளைகள் காலை சிற்றுண்டியை சாப்பிடும்போது அடையும் மகிழ்ச்சியை அவருடைய முகங்களில் நான் பார்த்தேன். அந்த தருணத்தில் நான் அடைந்த மகிழ்ச்சியை சொற்களால் வர்ணிக்கவே முடியாது. அவர்கள் சாப்பிடும்போது அதை பார்த்தேன், என்னுடைய மனம் நிறைந்தது, என்னுடைய இதயம் மகிழ்ச்சியில திளைத்தது. ஏழை எளியவர் வீட்டு பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட குடும்பத்து பிள்ளைகள், எதன் காரணமாகவும் பள்ளிக்கு செல்வது தடைபடக்கூடாது என்பதற்காகவே திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டது. அங்குதான் கடந்த நூற்றாண்டின் மாபெரும் இயக்கத்துக்கான விதை தூவப்பட்டது. அதற்காகவே சுயமரியாதை சமூக நிதி கோட்பாடு உருவாக்கப்பட்டது. வகுப்பு வாரி உரிமை என்னும் இடஒதுக்கீடு தரப்பட்டது. வறுமையோ சாதியோ எதுவும் ஒருவரது கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் நினைத்தார்கள். அவர்கள் வழித்தடத்தில் வந்திருக்கக்கூடிய நான் அவர்களது கனவுகளை நிறைவேற்றக்கூடிய இடத்திற்கு வந்து அதனை நான் செயல்படுத்தி கொண்டு வருகிறேன். அதை நினைச்சு நான் உள்ளபடி அளவிட முடியாத மகிழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறேன். இன்று நம்முடைய கையில் இருக்கின்ற ஆட்சியை காப்பியத்தில் வரக்கூடிய மணிமேகலை கையில் வைத்திருந்த அமுத சுரபி போல நினைத்து ஆட்சியை பயன்படுத்தி எத்தகைய நிதி சுமை இருந்தாலும் இந்த பசி சுமையை போக்க நாம் முடிவெடுத்து அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு பிள்ளைகள் பசியால் வாடக்கூடாது என்று நினைக்கிறோம். அதனால தான் இந்த திட்டத்தை உடனடியாக தொடங்கியிருக்கிறோம். பள்ளி பிள்ளைகளுக்கு கல்வியுடன் சேர்த்து உணவும் வழங்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான நோக்கத்தை முதலில் வெளிப்படுத்தினார் பண்டித அயோத்தியதாசர் அவர்கள். அவரது பௌத்த சிந்தனையில் அது உதித்தது. 1990 தொடக்க காலத்தில் சென்னை வட்டாரத்தில் உருவாகிய கர்னல் ஆல்காட் பள்ளிகளில் மதிய உணவு வழங்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வித்திட்டார் பண்டிதர் அயோத்தியதாசர் அவர்கள். திராவிட இயக்கத்துடைய தாய் அமைப்பான நீதி கட்சியின் தலைவராக இருந்த வெள்ளுடைவேந்தர் தியாகராயர் அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய தலைவராக இருந்தப்போ, மேயராக இருந்தப்போ, ஆயினவிளக்கு மாநகராட்சி பள்ளி பிள்ளைகளுக்கு 1922 மதிய உணவை வழங்கினார். அந்த 1000 தான் முத முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பதும் எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி.